வணக்கம். இசையமைப்பாளரும் இளையராஜா அவர்களுடைய தம்பியுமான கங்கைமரன் அவர்கள் ஒரு வீடியோ பதிவு பேசி வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, வைரமுத்துலாம் ஒரு கவிஞனா வேணா இருக்கலாம், ஆனா நல்ல மனுஷனே கிடையாது. இந்த அளவுக்கு வைரமுத்து திரைத்துறையில சாதிக்கிறதுக்கு காரணமே நாங்க போட்ட பிச்சை தான், நாங்க லிப்ட் பண்ணி விட்டதுனாலதான் இன்னைக்கு வைரமுத்து இந்த துறையில இந்த அளவுக்கு சாதனை பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, இது ஒரு பொன் மாலை பொழுது அந்த பாட்டிருக்கு பாத்தீங்களா, அத எழுதினது வைரமுத்து. இந்த பாட்டை முதல் முதல்ல வைரமுத்து எழுதினப்ப இதுக்கு இசையமைத்தது இளையராஜா. சோ இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்ததுனாலதான் வைரமுத்து அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சாதனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கங்கைமரன் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல இளையராஜா, அதாவது எங்க அண்ணன் இளையராஜாவை பத்தி ஏதாவது தப்பா ஒரு வார்த்தை பேசினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு பயங்கரமா பேசியிருக்கிறாரு கங்கைமரன் அவர்கள். சரி, எதுக்காக இவர் இந்த வீடியோ பதிவு பேசி வெளியிட்டு இருக்கிறாரு, இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இளையராஜா அவர்கள் வைரமுத்து அவர்கள் பாடிய பாடல் வரிகளை இவர் இசையமைச்சிருக்கிறார். சோ இந்த இடத்துல இந்த பாடல் முழுக்க முழுக்க இசையமைத்தவர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி, இது எனக்கு தான் இந்த பாட்டு சொந்தம், பாடல் வரிலாம் ஒரு விஷயமே கிடையாது, இசையமைத்தால் மட்டும்தான் அந்த பாடல் வரிக்கு வந்து ஒரு உயிர்ப்பு கிடைக்கும், சோ இந்த பாட்டு இசையமைத்தவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கிறார். சோ இந்த இடத்துல நீதிபதி என்ன பண்ணிருக்காருன்னா, சோ நீங்க வந்து இசையமைப்பாளருக்கு தான் இந்த பாட்டு சொந்தம் சொல்லி கேக்குறீங்க, பாடலாசிரியர் வந்து இது எனக்கு தான் சொந்தம்னு கேட்டா அங்க என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நீதிபதி கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள சலசலப்புகள் போயிட்டு இருந்த இந்த நேரத்துல இப்போ ரீசண்டா வைரமுத்து அவர்கள் படிக்காத பக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விழாவில போய் கலந்துட்டு இருந்திருக்காரு. இந்த விழாவில பாடல் பெருசா இல்ல இசை பெருசா, பாடல் வரிகள் பெருசா இசைகள் பெருசா, இத வந்து புரிஞ்சுகிட்டவங்க ஞானி, புரிஞ்சுக்காதவங்க அஞ்ஞானி அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்களை மறைமுகமா தாக்கி பேசியிருக்கார். சோ இத வந்து கண்டனம் தெரிவிக்கிறதுக்காக தான் கங்கையமரன் அவர்கள் நேரடியாவே ஒரு வீடியோ பதிவுல பேசியிருக்கிறாரு. சோ இவங்களுக்குள்ள நீங்க பழைய பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வைரமுத்து அவர்கள் பாடிய அந்த பாடல் வரிகள், அவர் எழுதின பாடல் வரிகளும் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் இசையமைத்த அந்த பாட்டு, அதாவது இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல வந்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருந்துச்சு. சோ இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. சோ அந்த காலத்துல அவங்க எழுதின அந்த வரிகளும் அவர் இசையமைத்த அந்த இசைகளும், சோ அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனுமே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்னாச்சுன்னே தெரியல, பல வருஷமா வந்து சலசலப்புகள் போயிட்டே இருந்துச்சு, இன்னைக்கு இது இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்குதுங்க. சோ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க, ஒரு பாடல் ஒரு இசை அப்படிங்கறது அது கேக்கிறப்பவே ஒரு உயிர்ப்போட இருக்கணும். சோ அது வந்து ஒரு ஈகோ இல்லாத ஒரு நல்ல மனப்பான்மையோட அவங்க வந்து இன்னும் பண்ணாங்க அப்படின்னா உண்மையாவே நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். இன்னைக்கு வர பாட்டுலாம் பாட்டு மாதிரியா இருக்குது, யோசிச்சு பாருங்க. அந்த காலத்து பாடல்கள்லாம் கேக்கிறப்பவே வந்து அப்படியே ஒரு ரியாலிட்டிக்கா இருக்கும், நம்மளோட லைஃபோட கம்பேர் பண்ணி பாக்கலாம். இன்னைக்கு இருக்கிற பாடல்கள் எல்லாமே பயங்கரமா வந்து இதெல்லாம் பாட்டா அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருக்கு. சோ இந்த அளவுக்கு இவங்களுடைய காம்பினேஷன் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சலசலப்புகள் இவங்களை பிரிச்சிருச்சு. இன்னைக்குமே ஏஆர் ரகுமான் இவங்களை மாதிரி இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் எல்லாம் எவ்வளவோ சாதனை பண்ணிருக்காங்க, ஆனா யார்கிட்டயுமே இந்த கோபமோ இல்ல யாரையோ மேடையில தாக்கி பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. சோ தயவு செஞ்சு நீங்கெல்லாம் பெரிய விஷயங்கள், நீங்கெல்லாம் பெரியவங்க, ஜாம்பவான்கள், இந்த இந்த சினிமா துறையில இசைத்துறையில ஜாம்பவான்கள், சோ நீங்களா கொஞ்சம் காம்ப்ரமைஸா போனீங்க அப்படின்னா எங்களை மாதிரி வியூவர்ஸ், உங்களை பாட்ட ரசிக்கக்கூடிய எங்களை மாதிரி மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். சோ இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.